வணக்கம். உங்கள் சுஜி பூங்கானம் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து எந்த ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், திருக்கடையூர் அபிராமி அன்னையை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக நம்ம வந்திருக்கோம். எல்லாருமே வாங்க, இந்த கோவிலுக்கு வந்தால் ரொம்ப விசேஷமான ஒரு கோவில். ஆயில் விருத்திக்காக இந்த கோவிலுக்கு நம்ம வர்றது. 60வது கல்யாணம் பண்ணுறவங்க, 80வது கல்யாணம் பண்ணுறவங்க எல்லாருமே இங்கே வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. கோபுரத்தை வந்து எல்லாருமே தரிசனம் பண்ணிக்கோங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வரலாறை குறிக்கிறது. இங்கே வந்து மூலவராக வந்து அமிர்த கடகேஸ்வரர் வந்து இந்த மூலவராக இருக்கிறாரு. அபிராமி அன்னை தான் இங்கே வந்து ரொம்ப விசேஷமானது. அவரை கால சமகார மூர்த்தி, 60வது கல்யாணம் பண்ணுறவங்க எல்லாமே கால சமகார மூர்த்திக்கிட்ட போயிட்டு மாலை மாற்றுறது, கல்யாணம் பண்ணுறது, தாலி கட்டுறது எல்லா சடங்கும் அந்த கால சம்ஹார மூர்த்தி அந்த தெய்வத்துக்கு முன்னாடி தான் இந்த சம்பிரதாயத்தை எல்லாமே வந்து செய்கிறாங்க. ரொம்ப விசேஷமானது. ஆயுள் விருத்திக்காக இந்த கோயிலுக்கு வரணும். எல்லோருமே ஒவ்வொருத்தவங்க இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு எல்லோருமே வாங்க, வந்து இந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. கால சம்ஹார மூர்த்தி. நம்ம சேனலை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் இந்த அருள், இந்த தெய்வத்தோட அருளும் அனுகிரகமும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்து நண்பர்களுக்கு உங்களுக்கு நான் வந்து போட்டிருக்கேன் இந்த வீடியோவை. இது வந்து கொடிமரம். கொடிமரத்தை வந்து எல்லாருமே நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு கோவிலுக்கு போனால் கொடிமரத்தை தான் நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. திருக்கடையூர் அப்படின்னாலே அபிராமியை தான் நமக்கு ஞாபகப்படுத்துது. ஒரு தாட்டி அபிராமி பற்று வந்து இன்றைக்கி வந்து அமாவாசை இல்லை பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே, இன்றைக்கி தான் நிறைஞ்ச அமாவாசை பௌர்ணமி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னது, அம்மாவை வந்து நினச்சி பாட்டு பாடுறதும் அம்மா வந்து அபிராமி அன்னை வந்து என்ன செஞ்சாங்க, தன்னோட தோடை அவுத்து வானத்தில் எரிஞ்சதும் அது நிலாவாக மாறுச்சு. அப்போ அவ்வளோ அற்புதங்கள்லாம் நிகழ்த்தியவை தான் அபிராமி அன்னை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு பயனுள்ள வீடியோ தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சுஜி பூங்காவனம் சேனலை பார்க்குற எல்லாருமே ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒவ்வொன்றும் அங்கே இந்த யானை வந்து அங்கே வளர்ப்பு யானை, இது குட்டி யானை தான், இது ரொம்ப சின்ன யானையாக இருந்தது. சாமியும் தரிசனம் பண்ணிட்டேன். வாங்க வீடியோக்குள்ளார வந்து எல்லாத்தையும் நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் ரொம்ப இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.